ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டப்ஸ் தமிழ் என்னடா இது ஸ்டார்டிங்லேயே உன்னோட குரல் ரொம்ப குதகலமாக இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இருக்கு அதுக்கு காரணம் இருக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இருந்து இன்னைய வரைக்கும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா உங்களோட பேர் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு ஐ வெரி ஹாப்பி என்ன ஹாப்பி ஹாப்பியாகனா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே பேசினா மொக்க போடுற மாதிரி இருக்கும் வேற ஒரு வீடியோவில் இந்த நன்றியை டீட்டெயில்டாக சொல்கிறேன் இப்போ நம்ம படத்தை பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆன த டிவைன் மூன்ற படத்தோட பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் போன படம் முடியும் பொழுது கிளைமேக்ஸில் ஹீரோ அந்த முகம் தெரியாத சாணக்கியரை தேடி போகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஒருவேளை அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும் தான் நான் நினச்சேன் ஆனால் டேரக்டர் பயபுள்ள நம்மளை ஏமாத்திருச்சு நம்ம போன பாட்டில் பார்த்த கேரக்டர்ஸுக்கும் இந்த படத்தில் பார்க்க போகிற கேரக்டர்ஸுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை போன படத்தில் ஹீரோ அந்த ஆளை தேடி போகிறாரு அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ அதோட அந்த படத்தோட கதை முடிஞ்சு போச்சு ஆனால் ஹீரோ ஒரு ஆளை தேடி போனார் இல்லை அவருக்கு இந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம படத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா அப்படிப்பட்டால் உண்மையா இருந்திருந்தா அவர் எப்படி வளர்ந்திருப்பாரு இந்த திறமையெல்லாம் அவர் எப்படி கத்துக்கிட்டாரு அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு ஒரு தனி மனிதனோட வரலாறு சொல்றதுதான் இந்த கதை ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைன்ற மாதிரி போன பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பார்ட்டும் வேற லெவலில் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம் படத்தை ஓப்பன் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு கோ கேம் ட்ரைனிங் சென்டரை காட்டுறாங்க பணக்கார பசங்களாக விளையாடுற இந்த இடத்துல ஒரு குட்டி பையன் கிளீனிங் வேலை பார்த்துட்ருக்கான் இவனுக்கு இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை யாராச்சும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான் ஆனால் இவனோட குடும்ப வறுமையின் காரணமாக காசு கொடுத்து இவனால ட்ரைனிங்க்கு போக முடியல எப்படியாவது யாராவது நமக்கு இந்த கேமை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த பையன் ஒரு ஏக்கமாக இருக்க இந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்ல ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் இருக்கா இந்த அக்காவும் இதே ட்ரைனிங் சென்டர்ல க்ளீனிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படி ஒரு நாள் அக்கா கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ட்ரைனிங் சென்டரோட ஓனர் இவன் தான் எல்லா பசங்களுக்கும் கேம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் அதனால இவனோட பேர் நம்ம டீச்சர்னு வச்சு போவோம் அக்கா கிட்ட போன டீச்சர் ஏமா ரொம்ப நாளா அவனோட தம்பி கோகத்துக்கு ஆசைப்படுறான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல அவனுக்கு நான் ஃப்ரீயாவே சொல்லி தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்னு பண்ணனும் அது என்ன ஏதுன்னு நான் சொல்றேன் என்னோட பக்கத்துல வந்து உட்காருன்னு டீச்சர் கூட அக்காவும் சரி இவரு தான் சொல்லி தரன்னு சொல்றாரு நம்பி டீச்சரோட பக்கத்துல போயிட்டு நடக்குதுன்றது நமக்கு தெரியல அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த அக்காவோட தம்பியான குட்டி பையன் இவன் டீச்சரோட ரூம் கிட்ட வரும்பொழுது ரூமுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான சவுண்டு கேக்குது ரூம் லாக் ஆயிருந்ததுனால இவனால ரூமுக்குள்ள போக முடியல சோ இந்த ரூமுக்கு பேக் சைட்ல இருக்கிற ஜன்னல் ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குதுன்றதை எட்டி பாக்குறான் இன்னுமே உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு தெளிவா காட்டல ஆனா அந்த பையன் உள்ள நடக்குறத பாத்துறான் இதை பார்த்த உடனே இவனோட இதயத்து கூட்டிப்பே நின்று போயிடுது கண்கள் முழுக்க கண்ணீரோட அடுத்த கொஞ்ச நேரத்துல டீச்சரை போய் மீட் பண்ண குட்டி பையன் எனக்கு உங்க கூட கோ கேம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு விளையாட வரீங்களான்னு கேட்க பாரு என்ன வயசாகுது என் கூடவே போட்டி போடுறேன்னு நினைக்கிறேன் சரி ஆசைப்பட்டுட்டேன் உள்ள வாரும்மா அப்படின்னு குட்டி பையனை கூப்பிட்டு டீச்சர் குட்டி பையன் ரெண்டு பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க குட்டி பையன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால் இவன் காயந ஒரு ஒரு மூவையும் ரொம்பவே பொறுமையாக பண்ணுறான் பட் டீச்சர் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு குட்டி பையனே பாவம் மன உளைச்சலில் பொறுமையாக விளையாண்டுட்டு இருக்கான் அந்நேரம் பார்த்து குட்டி பையனை உசிப்பேற்றுற மாதிரி இந்த பழங்கால பண்ணி மூஞ்சி டீச்சர் என்னடா விளையாடுற ஃபாஸ்ட்டாக விளையாடு இப்படி கோழத்தனமாலாம் என் முன்னால் விளையாண்டுட்டு இருக்காது உனக்கு என்னைக்கு என்னை தோக்கடிக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வருதோ அன்னைக்கு என் முன்னால் வந்து விளையாடு சேக் எல்லாம் விளையாட உட்கார்ந்த பாரு அப்படின்னு டீச்சர் கண்ணா பேசுறாரு பயங்கரமா அழுத குட்டி பையன் கீழே கிடக்கிற எதையோ ஒன்னு எடுத்துக்கிட்டு இந்த ரூம் விட்டு கிளம்பி போயிடுறான் இவன் போனதுக்கு அப்புறம் ரூம்ல தனியா இருந்த மாஸ்டர் இப்ப பாத்திலேயே விடப்பட்ட கேம் சப்போஸ் கண்டினியூ ஆயிருந்தா காயின்ஸ்லாம் இப்படி தான் அசம்பிள் ஆயிருக்கும் அப்படின்னு இவரோட மைண்ட்லயே அசம்பிள் பண்ணி பார்க்கறாரு பரவாயில்ல டீச்சருக்கும் ஓரளவுக்கு திறமை இருக்கும் போல அது இந்த சீனை பார்த்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது டீச்சர் இந்த மாதிரி காயின்ஸ் அசம்பிள் பண்ணி இருக்க வீட்டுக்கு போன குட்டி பையன் பயங்கர சோகமா படுத்திருக்கான் வாடா சாப்பிடலாம் அப்படின்னு அவனோட அக்கா கூப்பிடும் பொழுது கூட எந்த வார்த்தையும் பேசாமல் படுத்திருந்தவன் நடு ராத்திரி இவனோட அக்கா தூங்கிட்டு இருந்த டைமாக பார்த்து இவனோட அக்கா பர்சை எடுத்துக்கிட்டு இவனோட அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு கிளம்பி கண்காணாத இடத்துக்கு வேற ஒரு ஊருக்கு போயிடுறான் வீராப்பா வீட்டை விட்டு கிளம்பி ஓடி வந்துட்டான் பட் சாப்பாட்டுக்கு வழி வேணும் இல்லையா வீட்டை விட்டு ஓடி வந்து எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை தானே இது சோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குட்டி பையனுக்கு இருக்க ஒரே திறமை கேம் விளையாடுறது மட்டும்தான் சோ ஒரு கோகேம் கேம்பிளிங் சென்டருக்கு போயிட்டு அங்க ஒருத்தவனை மீட் பண்ண குட்டி பையன் கையில ஒரு பத்து ரூபா காயினை வச்சுக்கிட்டு இந்த காயினை பெட்டா வச்சுக்கோங்க என் கூட கோ கேம் விளையாட வாங்கன்னு கூப்பிடுறான் என்னடா பா வயசாகுது உனக்கு முழுசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முளைச்சிடணும் இந்த வயசுல நீ என் கூட போட்டி போடணும் ஆசைப்படுற சரி வா ஒன் டு ஒன் பாத்துருவோம் அப்படின்னு குட்டி பையன் யாரை கூப்பிட்டானோ அவனும் குட்டி பையனும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இவனா எங்க இருந்து நம்மள ஜெயிச்சிட போறான் அப்படின்னு குட்டி பையனோட ஆப்பனும் நினைச்சிட்டு இருக்கான் கடுக்கு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்கும்ன்ற மாதிரி சப்பான நினைச்சிட்டு இருந்த குட்டி பையன் சாணக்கேனா செயல்பட்டு அவனோட ஆப்போனண்ட்டை தோகடிச்சிடறான் இதில் குட்டி பையனோட ஆப்பனன்ட்டு மறண்டே போயிடுறான் ஸோ இந்த சென்டரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாரு இவன் செம்மையாக விளையாடுறான்டா வேணும்னா இவன் கூட ஒரு கேம் விளையாண்டு ஜெயிச்சு பாருங்களேன் அப்படின்னு எல்லாருக்கும் அவன் குட்டி பையனை இன்ட்ரோ கொடுக்க சுற்றி இருக்க எல்லாருமே இவங்ககிட்ட அப்படி என்னதான் தான் திறமை இருக்குது நானும் பார்த்துடுறேன்னு ஒரு ஒரு ஆளாக இவங்ககிட்ட விளையாட ஆரம்பித்து தோத்தும் போயிட்டுருக்காங்க பெட்டிங் காசு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி பையனோட கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கு குட்டி பையன் எல்லாரும் கூடயும் கேம் விளையாண்டுட்டு இதே சென்டரில் ஓரமாக உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் சைலண்டாக எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் எல்லாருக்கிட்டயும் ஜெயிச்சு முடிச்ச குட்டி பையன் கிடச்ச காசு எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா சைலன்ட்டா ஒருத்தன் உட்காந்துருந்தானு அவன் குட்டி பையனோட பக்கத்துல போய் உட்காந்து பரவாயில்லடா நீ நல்லா விளையாடுற உன்னை ட்ரெயின் பண்ணா இன்னும் சூப்பராக விளையாடுவ உன்னை பார்க்கும் பொழுது உனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை தங்கறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ரசமையன் கூட வந்துறேன் நான் உனக்கு கேம் டெக்னிகெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஆள் குட்டி பையனை கூப்பிடுறாரு இவர்தான் தான் இதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு கேம் சொல்லி கொடுக்க போறாரு அதனால இவரோட பேரை நம்ம வாத்தின்னு வச்சுப்போம் வாத்தி குட்டி பையனை கூப்பிடும் பொழுது எடுத்த உடனே யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட போயிட முடியாது இல்லையா அதனால குட்டி பையன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு காயினை எடுத்து அந்த காயினை நான் மேல சுண்டி விடுறேன் பூ உங்க கூட வந்துடுவான் தலை விழுந்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு காயினை சுண்டி விடுறான் தலையும் விழுந்து போயிடுது தலை விழுந்ததுனால வாத்தி கூட போகாம இருக்க முடியுமா அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது அதோட தங்கறதுக்கும் இடம் கிடையாது ஸோ இவர் கூட போய் போயாகணும்ன்ற கட்டாயம் குட்டி பையனுக்கு என்னதான் காயின் தலையா விழுந்தாலும் வாத்தி நான் சும்மா சுண்டி விட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் நான் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு இவன் வாத்தி கூட கிளம்ப ஆரம்பிக்கிறான் அட நெய்ல வருத்த நெத்திலுமீனே இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே ஏன்டா டைம் வேஸ்ட்டுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க வாத்தி குட்டி பையனை கூட்டிக்கிட்டு ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறாரு அங்கே ஒரு கடைக்கார அங்கிள் இருக்காரு அந்த கடக்கார அங்கிளும் வாத்தியும் ஃப்ரெண்ட்ஸும் போல அங்கிள் கிட்டே இவன் தான் குட்டி பையன் இவனுக்குதான கேம் ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர போறேன்னு இவருக்கு குட்டி பையன் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாத்தி இந்த கடைக்கு பின்னால இருக்கிற மலைப்பகுதிக்கு குட்டி பையனை கூறிட்டு போயிட்டு குட்டி பையன் நல்லா பொம்மேரிய நாய்க்குட்டி மாதிரி புசு 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 புசுன்னு முடிய வச்சிருக்கிறான் அவனோட முடிய சேது விக்ரம் மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல கட் பண்ணி விட்ட வாத்தி கோகேம் டெக்னிக்ஸாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு முதல் ட்ரைனிங் ஒரு ஷீட்ல கோகேம் போர்டில் இருக்கிற மாதிரியான ஸ்கொயரையும் அந்த ஸ்கொயர்ல அங்க காயின்ஸ் இருக்கிற மாதிரியான டிராயிங்கையும் வரைஞ்ச வாத்தி இந்த டிராயிங்கை அஞ்சு செகண்ட் மட்டுமே குட்டி பையன் கிட்ட காட்டுறாரு அதுக்கப்புறம் டிராயிங்க முடிக்கிறாரு இப்ப நீ அஞ்சு செகண்ட் பார்த்து இல்லையா டிராயிங்க இதை அப்படியே உனக்கு முன்னால் இருக்கிற பேப்பரில் வரேன்னு வாத்தி சொல்றாரு இந்த ட்ரைனிங் உண்டான அவசியம் புரியுதா உங்களுக்கு உனக்கு முன்னால கேம் போர்டோ காயினோ இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டுமே இல்லைனாலும் உன்னோட மைண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு மெமரி பவர் மூலயமா விளையாடணும் அப்படின்றதுக்குண்டான ட்ரைனிங் தான் இது இந்த ட்ரைனிங்கை கொடுத்ததுக்கு அப்புறமா குட்டி பையன் ஸ்லோவாகவே எல்லா மூவியும் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஸ்பீடாக எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாரு குட்டி பையன் ஒன்று ஒன்னுத்தையா கற்றுட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் ட்ரைனிங் அப்புறமா ஒரு தனி ரூமில் குட்டி பையனை போட்டு வாத்தியே அடைக்க போறாரு அடைக்கிறதுக்கு முன்னால அவன் கையில ஒரு பெல்லை கொடுத்துட்டு இந்தாப்பா இந்த பெல்லை வச்சுக்கோ இப்போ நம்ம கேம் விளையாட போறோம் எப்போ உன்னால இந்த கேமை விளையாட முடியாது இதோட நிறுத்தி போன்னு நினைக்கிறியோ அப்போ இந்த மணியை ஆட்டு நான் கதவை திறந்து விட்டுடுறேன்னு மணி அவனோட கையில கொடுத்துட்டு கதவா வாத்தி மூடிடுறாரு ரூமுக்குள்ள குட்டி பையன் மட்டுமே தனியா இருக்கான் ரூமுக்கு வெளியே இருந்த வாத்தி இவருக்கு முன்னால ஒரு கோ கேம் போர்டு வச்சுக்கிட்டு குட்டி பையன் கூட கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு முதல்ல இவரோட காயின் எடுத்து ஒரு கட்டத்துல வச்சுட்டு நான் இந்த கட்டத்துல காயின வச்சிருக்கேன் நீ எந்த கட்டத்துல காயின வைக்க போறேன்னு வாத்தி கேக்க குட்டி பையன் கேம் போர்ட பாக்கல காயினை பாக்கல வாத்தி சொல்றத மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவன் அந்த இடத்துல காயின வைங்க இந்த கட்டத்துல காயினை வைங்கன்னு இவனோட மூ ஒன்னு ஒன்னதையும் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாலு மூ அப்படி தட்டு தடு மாதிரி பண்ணிடுறான் அதுக்கப்புறம் குட்டி பையன் திணற ஆரம்பிக்க வெளியே உட்காந்து வாத்தி என்னடா பண்ற சீக்கிரம் சீக்கிரம்னு குட்டி பையன் அவசரப்படுத்த ஆரம்பத்தில் டீச்சர் ஒருத்தவன் குட்டி பையன்கிட்ட இந்த மாதிரி தானே சொல்லியிருப்பான் என்ன பண்ணுற நீ சீக்கிரம் விளையாடி அப்படி கோழத்தனமா விளையாடுறன்னு அந்த சம்பவம் குட்டி பையனுக்கு ஞாபகம் வந்துடுது இதுக்கு மேலே இவனால கேமை கண்டினியூ பண்ண முடியல மனசில் அவ்வளோ வழி இருக்கு ஸோ வெல்லு அடிச்சிடறான் என்னால இதுக்கப்புறம் கேம் விளையாட முடியாதுன்னு ஆனா வாத்தி குட்டி பையனை வெளியே கூப்பிடலை இவர் அதே ரூமில் குட்டி பையனை விட்டுட்டு இவர் மாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு நான் காலையில வரேன்னு பயங்கர சோகத்துல இருந்த குட்டி பையன் இவரோட வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் மைண்ட்ல ஓட்டி பார்த்து அழுது குழம்பிட்டு இப்படியே அந்த நைட்டு போயிடுது அடுத்த நாள் ரூமுக்கு வெளியே வந்து நின்ன வாத்தி என்னப்பா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா என்னோட காயினை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு அவர் முதல் காயின வைக்கிற இடத்த சொல்றாரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த குட்டி பையன் அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து என்னோட காயினை இந்த கட்டத்துல வைங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் பாத்தி அவரோட காயினை வைக்கிறாரு இந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்றாரு குட்டி பையன் அவனோட காயினை வைக்க சொல்றான் ரெண்டு பேரும் பயங்கர பாஸ்டா விளையாடுறாங்க குட்டி பையன் இந்த கேம்ல ஜெயிச்சிடுறான் ஜெயிச்சதுக்கப்புறம் பாத்தி கதவை திறகுறாரு குட்டி பையன் எதுவுமே பேசாம நடந்து போக அவனோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு என்னடா அந்த செவுத்தை திரும்பி பார்த்தா செவுத்துல கோ கேம் போட இவனோட ரத்தத்திலே வரைஞ்சி வச்சிருக்கான் ஸோ இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டுதான் குட்டி பையன் கேமை விளையாண்டு ஜெயிச்சிருக்கான் ஆனா இந்த கட்டத்துல இவன் எந்த விதமான காயினியுமே மென்ஷன் பண்ணலை வெறும் கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காயின் இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்கு மூலியமா வாத்தியே ஜெயிச்சிருக்கான் எப்படியோ நூறு சதவீதம் இல்லைனாலும் ஒரு எண்பது சதவீத தரம குட்டி பையனை வந்துருச்சு இல்லையா இது போதும்னு வாத்தி குட்டி பையனை அடுத்த கட்டத்தை கூறிய போறாரு ஏமெல்லாம் சொல்லி கொடுத்த வாத்தி குட்டி பையனை ஒரு ஜாம்பவனா மாத்துவாருன்னு பார்த்தா அதுதான் இல்ல வாத்தி ஒரு செல்ஃபிஷ் சனப் பண்ணியா இருப்பான் போல குட்டி பையனுக்கு கேம் டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவனை திருட்டு சுதந்து விளையாடுறதுக்காக வாத்தி கூறியிட போறாரு ஆக்சுவலா வாத்திக்கு ஒரு கை கிடையாது ஒரு கைக்கு பதிலாக மிஷின் கை தான் வச்சிருக்காரு அந்த மிஷின் கையில ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ண இது மூலமா தெரியற போர்டோட விஷுவல ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்த குட்டி பையன் காயினா அங்கு வாத்திக்கு ஐடியா குடுத்துட்டு இருக்கான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் குட்டி பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே வாத்தி தான் அப்புறம் அந்த இவங்கிட்ட ஐடியா கேக்குறாருன்னு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐன்ஸ்டீனுக்கு ஒரு டீச்சர் இருந்திருப்பாரு அவர் ஐன்ஸ்டீனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால ஆயிட்டாரா இல்லை ஐன்ஸ்டீனுக்கு இருக்க திறமை தான் அந்த டீச்சருக்கு வந்து போச்சா இல்லை இல்லையா அதே கான்செப்டு தான் இங்கேயே நடக்குது வாத்தி குட்டி பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரே தவிர இவனுக்கு இருக்க திறமை வாத்திக்கு வரலை இப்போ குட்டி பையனோட திறமையை யூஸ் பண்ணி வாத்தி அவரோட ஆப்போனண்ட்டை தோக்கடிச்சு ஆப்போனன் கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் பிடிங்கிட்டு வாத்தி வெளியே வராரு வாத்தி நம்மளை வச்சு இந்த மாதிரி திருட்டு சுத்து விளையாடுறது குட்டி பையனுக்கு பிடிக்கல இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு குட்டி பையன் சொல்கிறான்டே இது தாண்டா உலகம் நீ என்ன நல்லவனா நல்லவனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உனக்கு பணம் தேவைப்படும் நீ வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதை தான் பண்ணியாகணும் தேவையில்லாமல் எதையாவது யோசிச்சுட்டு இருக்காம நான் சொல்றத மட்டும் கேளுன்னு வாத்தி குட்டி பையனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் வாத்தி ஒருத்தவனை தோக்கடிச்சு ஒட்டுமொத்த பணத்தையும் பிடிக்கிட்டு வந்தார் இல்ல அவன் பணத்தை தோத்துட்டுருமேன்ற மன உளைச்சல்ல மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு கொளுத்துக்கிட்டு செத்து போயிடுறான் செத்து போனவனுக்கு ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான் போல இவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அப்பா சாவுக்கு காரணம் வாத்தியன் குட்டி பையன் தான்னு ஸோ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்க வாத்தியையும் குட்டி பையனையும் ஒரு வெஞ்சன்ஸோட அவன் பார்க்க அவன் பார்க்கறத நம்ம படத்தோட ஹீரோவான குட்டி பையனும் பார்த்துட்டு இருந்து கிளம்பிடுறாரு ஒரு வேலை கிளைமேக்ஸில் வந்து அவன் ஃபைட் பண்ணுவானோ என்னமோ தெரியல இங்கேருந்து கிளம்பின வாத்தி அதுக்கப்புறமா ஒரு லோக்கல் ரவுடியை மீட் பண்ணி அவனை கேம் விளையாடவான கூப்பிட்றாரு நம்ம அந்த லோக்கல் ரவுடியோட பேரை லோக்கலை மட்டும் கட் பண்ணிட்டு ரவுடின்னு வச்சுப்போமா வாத்தி கூப்பிட்டதுனால ரவுடி அவர் கூட கேம் விளையாட ஆரம்பிக்கிறான் கேம் தீவிரமாக இருக்க ஒரு கட்டத்தில் வாத்தி ஜெயிச்சிடுறாரு ஏன்னா வாத்தி கேமை சொல்லி கொடுத்துட்டுருக்கறது குட்டி பையன் குட்டி பையனை வச்சு வாத்தி கேமை ஜெயிச்சிடுறாரு இது ரவுடிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா இதுக்கு முன்னால் ரவுடி கூட வாத்தி விளையாடும் பொழுது அவரோட விளையாட்டு திறமை இந்த மாதிரி இல்லை இப்போ கேமோட ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா அதனால் வாத்தி மேலே சந்தேகப்பட்டவன் முதல்ல தோத்த பணத்தை வாத்திக்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிட்டு வாத்தியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் இது தெரியாத வாத்தி பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்து குட்டி பையனை தனியாக கூப்பிட்டு இங்கே பாருடா இப்படி தான் ஒரு ஒரு தடவையும் நம்ம எல்லாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கணும் இப்போ நீ என் கூட இருக்க நான் ஒன்னை வச்சு சம்பாதிச்சுட்ருக்கேன் நாளைக்கு நீ வளருவோம் இல்லையா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்ப உன்னால தனியா எல்லாரையும் தோக்கடிக்க முடியும்னு தோணுதோ அப்ப இந்த ஊருக்கு போ அங்க இந்த பேர் கொண்ட ஒருத்தவனை மீட் பண்ணு வாத்தி யாரோ ஒரு ஆளோட பேரை சொல்றாரு ஆமா ஆள் எதுக்குமே உபயோகப்படாதவன் தான் இருந்தாலும் அவனை வச்சு நீ சம்பாதிக்கலாம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு வாத்தி குட்டி பையன்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வர இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து ரவுடியோட அடியால் ஒருத்தவன் வாத்தி நம்மளை ஏமாத்திருக்கிறான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கத்தி எடுத்து வாத்தியை குத்தி கிழிக்கலான்னு பாக்குறான் வாத்தி அவனை சமாளிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் டேய் நீங்க நிக்காத கிளம்பி ஓடுன்னு குட்டி பையன் கிட்ட சொன்னதும் அவன் தப்பிச்சு ஓடுறான் அவனுக்கு பின்னாலேயே ரவுடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குப்பை கிடங்குக்கு பின்னால இருந்த ஒரு சின்ன சந்துல குட்டி பையன் பூந்துறான் சந்து சின்னதா இருந்ததுனால ரவுடியால அதுக்குள்ள போக முடியல சின்ன பையன் சந்து வழியா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிட்டு இருக்கான் இவன் அப்படியே விட்டுற கூடாதுன்னு வெளியே இருந்த பீர் பாட்டிலெல்லாம் எடுத்து ரவுடி குட்டி பையனோட தலையிலே அடிக்கிறான் பாட்டில் கண்ணா அப்படின்னான்னு செதறது டே சீக்கு வந்த சிறுவன் டே நில்டா உன்னை இப்பயே சாகடிச்சாகணும் நீ செடியாக இருக்கப்பவே உன்னை பிடுங்கி போடலன்னா நீ மரமாக ஆனதுக்கு அப்புறம் உன்னை வெட்டுறதுக்கு எனக்கு கோடாரி தேவைப்படும் நில்றா நில்றான்னு பாட்டில் எடுத்து கண்ணா குட்டி பையன் அடிக்க குட்டி பையன் எப்படியே ரவுடிகிட்டருந்து எஸ் ஆகிடறான் இந்த பக்கம வாத்திக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா இல்லையா அடியா இவன் ஒரு கட்டத்தில் கத்தியை எடுத்து வாத்தியோட இடுப்புலேயே இறக்கி வாத்தியோட சோழியே முடிச்சான் குட்டி பையன் ஓடிக்கிட்டு இருந்து தப்பிச்சிடுறான் ஆல்ரெடி அக்காவை இழந்துட்டான் இப்போ கூட இருந்த வாத்தியையும் இழந்துட்டான் இனிமேல் நமக்கு யாரும் இல்ல தனியா வாழப்போறோம்ன்ற வேதனையோடையும் எப்படியாவது இந்த உலகத்துல சர்வை பண்ணியாகிறோம்ன்ற வெறியோடையும் சின்ன வயசுல இருந்து கோகேம வெறித்தனமா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி பையன் வளர்ந்து பெரிய ஆளாக ஹீரோவா மாறுறான் கோகேம்ல அடி முதல் நுனி வரை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஹீரோ இவரோட உடம்பையும் ஆல்டர் பண்ண அர்னால்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு சின்ன வயசுல வாத்திய சொல்லிருப்பார்ல எப்போ கேமில் எல்லாரையும் தோக்கடிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை வருதோ அப்போ இந்த ஊரில் இந்த ஆளை மீட் பண்ணுன்னு அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போறாரு உண்மையாகவே எதுக்கும் யூஸ்ஃபுல்லாத ஒரு ஆள் அதனால இவனோட பேரை நம்ம உதவாக்கரை வச்சுக்கோம் இவன் ஒரு கேம்லிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கா இந்த கேம்லிங் சென்டரில் இவன் கூட அழகா கிவிட்டா நிஜாமுதீன் கால நிலா கேக்கு மாதிரி ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த லேடியோட கதை நமக்கு அவசியம் இல்லாதது பார்த்தமா ரசிச்சமா அப்படியே விட்டுருவோம் இப்போ உதவாக்கரையை மீட் பண்ண ஹீரோ பல வருஷத்துக்கு முன்னால கை இல்லாத வாத்தி ஒரு மிஷின் கையை யூஸ் பண்ணார் இல்லை அந்த மிஷின் கையை வெங்கிட்ட காட்டிட்டு அவர் தான் என்ன அனுப்புனாருன்னு சொல்றான் ஆல்ரெடி வாத்தி உதவாக்கார கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு போல நான் கேம ட்ரெயின் பண்ணி ஒருத்தவனை அனுப்புறேன் அவன திறமசாலிங்க கூட விளையாட வச்சு காசு சம்பாரிச்சுக்கோன்னு ஏன்னா ஹீரோ வாத்தி அமிச்சாருன்னு சொன்ன அடுத்த செகண்டே உதவாக்கற கையில ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறான் இந்த ஊர்ல கோ கேம்ல திறமசாலியோ அதே சமயம் எவங்களாம் பணம் அதிகமா வச்சிருக்கானோ அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு ஒருத்தவியாக கூறிட்டு போயிட்டு உதவாக்கற ஹீரோவை விளையாட சொல்றான் ஹீரோ சலைக்காம ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு தூக்குறாரு எல்லாரையும் ஜெயிச்சதுனால பணம் ஏகபோகமா சேர்ந்துருது அப்படியே நைட் ஆயிடுது இந்த பணத்தை ஆளுக்கு பாத்தி ஷேர் பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்த்து போயிடலான்னு உதவாக்கற ஷேர பிரிச்சுட்டு இருக்க இங்க தான் ஹீரோ உதவாக்கரைக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாரு இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன சில பேர் கூட விளையாட வச்சல அவங்க யாருமே திறமசாலை கிடையாது எல்லாமே ஜுஜிபி பசங்க இந்த ஊர்லயே யார் கோ கேம்ல ஜாம்பவான்களோ அவனுங்க கூட நான் விளையாட போகணும்னு ஒரு ரெண்டு பேரோட பேரை ஹீரோ சொல்றாரு இதை கேட்டு உதவாக்கரை ஆடி போயிடுறான் ஏன்னா ஹீரோவோட நோக்கம் பணம் கிடையாது கோ கேம்ல நானும் ஒரு ஆள் ஆண்டான்னு காட்றதுதான் டேய் அதெல்லாம் வேணாண்டான்னு உதவாக்கறே எவ்வளவு சொன்னாலும் ஹீரோ கேக்குற மாதிரி தெரியல நீ மட்டும் நான் சொல்ற பேச்ச கேக்கல அவங்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த பணத்தையும் புடிங்கிடுவேன்னு மிரட்டனே ஹீரோ அடுத்த நாள் ஒரு பால் அடைஞ்ச பங்களா மாதிரியான ஒரு வீட்டுக்கு உதவாக்கரையே கூறிட்டு வராரு இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் வச்சு ஒரு ரெண்டாயிரம் ஜண்டா மாத்திரை யாகம் பண்ணலாம் போல விலங்குகளோட கை காலு ரத்த இந்த வீட்டுக்காரன் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறான் இதெல்லாம் பார்த்து உதவாக்கரைக்கு அள்ளு விடுது ஆனா கொஞ்சம் கூட அசராத ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு நாடு கடத்தப்பட்ட நரகாசுரம் மாதிரி இருக்கிற இந்த வீட்டோட ஓனரை பாக்குறாரு அவங்கிட்ட நான் உன் கூட கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் என் கூட வந்து விளையாடு என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு ஹீரோ கூப்பிட ஹீரோ அவனோட நம்ம சூனியக்காரன் வச்சு போவோம் ஏன் இவனுக்கு இந்த பேரை வைக்கிறா சூனியக்காரன் ஒருத்தவனை பார்த்தாலே அவனோட பாஸ்ட்ல என்ன நடந்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதை கணிக்கிற மாதிரியான ஜோசியன் தெரிஞ்சவன் அதனால இவனுக்கு இந்த பேரை வச்சு போங்க இப்ப என் கூட விளையாடவான ஒரு அழைப்பை கொடுக்க தம்பி என் கூட விளையாடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு முடிவெடுப்பான்னு சூனியக்காரன் சொல்ல ஹீரோவும் மொதவாக்கரையும் திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ளே மனுஷங்களோட கை கருகுன நிலமையில இருக்கு சப்போஸ் என் கூட விளையாண்ட தோத்துட்டா உனக்கும் இதே நிலமை தான் வரும் என்ன பண்ணலான்னு நீ ஏன் முடிவெடுத்துக்கோன்னு சூனியக்காரன் மிரட்டுற மாணியில பேசுகிறான் ஹீரோவும் நான் விளையாண்டே அவனு அடம் பிடிக்கிறாரு சரி ஆசைப்பட்டுட்டேன் தோ வர இரு அப்படின்னு முதல்ல சூனியக்காரன் அவனோட கையில் வச்சிருந்த கத்தியில் பண்ணியோட ரத்தத்தை கொதிக்க கொதிக்க எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறமா கேம் விளையாடுறதுக்கு காயின் வேணும் இல்லையா அந்த காயின் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறோம் ஹீரோ ஒரு ஒரு பாக்ஸையும் திறந்து பார்க்குறாரு இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையா நம்ம ஷாக்கின் உச்சக்கட்டத்துக்கே போயிடுறோம் ஏன்னா ரெண்டு பாக்ஸில் இருக்கிற காயினுமே ஒரே கலரில் இருக்குது காயின் வேறு வேறு கலரில் தானே இது அவனோட காயின் இது என்னோட காயின்னு நம்ம பிரித்து கேம் விளையாட முடியும் காயின் ஒரே மாதிரி இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா என்னடா அது இப்படி பண்ணிட்டானேன்னா நம்ம ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறோம் ஆனால் ஹீரோவோட கண்ணில் துள்ளி பயம் கூட தெரியல வாடா எதுவாக இருந்தாலும் பார்த்துங்களாம் அப்படின்ற தோணியில் ஹீரோ சூனியக்காரனை கூப்பிட விளையாட போகிறதுக்கு முன்னால சூனியக்காரன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து டேபிள் பக்கத்தில் வைக்கிறான் யார் இந்த கேமில் தோக்குறாங்களோ அவங்களோட கையை அவங்களே வெட்டிக்கணுன்னு ஒரு ரூல்ஸை போட்டுட்டு சூனியக்காரன் கேம் விளையாட உக்காராரு ஹீரோ கேம் விளையாடுறதுக்கு முன்னால் இவரோட அக்கா பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தார்ல சின்ன வயசில் அந்த பர்ஸ் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு ரெண்டு பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது ஹீரோவை டைவர்ட் பண்ற மாதிரி சூனியக்காரன் பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஹீரோவோட லுக்கு முழுக்க முழுக்க கேம் போர்ட்லேயே தான் இருக்கு ரெண்டு காயினும் ஒரே கலரில் இருக்கிறதுனால போர்டை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் எது யாரோட காயினுன்றது நமக்கு தெரியுமா லுக்கு லைட்டாக மிஸ் ஆகிட்டா கூட காயினை கொலாப்ஸ் ஆகி கேமே சொந்த அதனால ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காக சூனியக்காரன் என்னென்னமோ பேச ஆரம்பிக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க பல வருஷத்துக்கு முன்னால இந்த சூனியக்காரன் கூட பாத்தி கேம் விளையாடலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு சூனியக்காரனும் வாத்தியம் கேம் விளையாடும் பொழுது வாத்தியை டைவெர்ட் பண்ற மாதிரி டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே உனோட பொண்டாட்டி ஓம் கூட இருக்கா இருந்திருக்காது உன்னோட முகர் ராசிப்படி ஓம் பொண்டாட்டி ஓம் கூட இருக்காது உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட தான் இருக்கும் அப்படின்னு சூனியக்காரன் வாத்தியை ஊசி போய்த்திருக்கிறான் இதனால உணர்ச்சி வசப்பட்டு காயினை மட்டுமே பாத்துட்டு இருந்த வாத்தி சூனியக்காரனை நீ வந்து பாத்துர்றாரு திரும்ப போர்டை குடிஞ்சு பார்க்கும் பொழுது எது யாரோட காயினு வாத்திக்கு தெரியல அதனால வாத்தி இந்த கேம்ல தோத்து போயிடுறாரு தோத்து போனதுனால வாத்தியோட கையை சூனியக்காரன் கட் பண்ண சொல்லியிருக்கான் இதனால தான் வாத்திக்கு ஒரு கை இல்லை இப்போ ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க ஆல்ரெடி வாத்தி ஹீரோ கிட்டே சொல்லியிருப்பார் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இருக்கான் அவங்கிட்ட நீ விளையாட போகும்பொழுது உன்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேசுவான் எக்காரனை கொண்டு போர்டில் இருந்து மட்டும் கண்ணை எடுத்துடாத போர்டை மட்டுமே பார்த்து விளையாடுன்னு அதனால் ஹீரோ இப்போ போர்டு மட்டுமே பார்த்து விளையாண்டுட்டு இருக்காரு சூனியக்காரம் விடுற மாதிரி தெரியல இவன் திரும்ப திரும்ப ஹீரோவோட பாஸ்ட்ட பத்தியும் இவனோட அக்காவை பத்தியும் தப்பா பேச ஆரம்பிக்க நமக்கு அப்படியே ஹீரோவோட சின்ன வயசு பேக்க காட்டுறாங்க ஆரம்பத்துல டீச்சர் ஹீரோட அக்காவை ரூமுக்குள்ள வச்சு என்னமோ ஒண்ணு பண்றத குட்டி பையனா இருந்த ஹீரோ ஜன்னல் வழியா பாத்துருப்பாரு இல்லையா

படுத்திருக்கான் நடு ராத்திரி என்னடா அக்காவோட குரலையே காணமே அப்படின்னு எழுந்து பார்க்கும் பொழுது இவனோட அக்கா வேதனை தாங்காம தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்கான் இறந்து போன தன்னோட அக்காவை கட்டி பிடிச்சா அழுத குட்டி பையன் அக்காவை அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு இந்த ஊர்ல இனிமேல் நமக்கு யாருமே இல்லை இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் இவன் ஊரை விட்டு வெளியூருக்கு ஓடி வந்திருக்கான் இது வரைக்குமே இந்த உண்மை நமக்கு தெரியல இப்போதான் நமக்கு தெரியுது ஹீரோவோட அக்கா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்கன்னு அப்போ ஹீரோவோட மனவலி எப்படி இருக்கும் இதை சூனியக்காரன் ஞாபகப்படுத்த அது வரைக்கும் கண்ட்ரோலா இருந்த ஹீரோ போர்டில இருந்து கண்ணை எடுத்து சூனியக்காரன பாத்துர்றாரு சோ சூனியக்காரனோட பிளானு சக்ஸஸ் ஒரு நக்கலான சிரிப்போட என்ன நிமிந்து பாத்துட்டியா கேமு முடிஞ்சு போச்சு இனிமேல் என் காயின் எது உன் காயின் எதுன்னு உனக்கு தெரியாது நீ தோத்துட்டேன்னு சூனியக்காரன் சொல்ல டே பன்னாட்டு பைத்தியம் உன் அப்பனுக்கும் அப்பா இருப்பான் அதை ஞாபகம் வச்சுக்கோன்ற தோரணையில ஹீரோ அவரோட ஒரு காயின் எடுத்து போர்டுல வச்சுட்டு செக் மேட்னு சொல்றாரு சூனியக்காரனோட மூஞ்சே சுருங்கி போயிடுது இவன் ஹீரோவை சோட்டா கே மச்சானுன்னு போல ஹீரோவோட திறமையை பற்றி நமக்கு தானே தெரியும் போர்டே இல்லாமலே ஹீரோ அந்த போல போல பாரு போர்டை கொடுத்து காயினையும் கொடுத்ததுக்கப்புறம் சும்மா இருப்பாரா நம்மள பொறுத்த வரைக்கும் தான் காயின் ரெண்டும் ஒரே கலர் ஆனா ஹீரோ அவரோட மைண்ட்ல இந்த காயின் ஒன்னோடது இந்த காயின் என்னோடதுன்னு கலர் பிரிச்சு தான் விளையாண்டுருக்காரு விளையாண்டு சூனியக்காரனை தோக்கடிக்கவும் செஞ்சிடுறாரு தோக்கடிச்சுட்டு எப்பவுமே எதிரில் இருக்கிறவன எகத்தாளமா நினைக்காதன்னு ஹீரோ அவரோட அக்கா பசு எடுத்துட்டு கிளம்பும் பொழுது டே யாருடா நீ இப்படிப்பட்ட ஒரு கேமை விளையாடுறனா நீ மனுஷனாவே இருக்க மாட்டேன் சாத்தானதா இருப்ப அப்படின்னு ஹீரோவா மாசா காட்டுற மாதிரி ஏகப்பட்ட டெய்லியாக சூனியகாரன் பேசுறான் ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான்னு சூனியக்காரன் ஒரு மானஸ்தானா இருப்பான் போல பெட்டுன்னு ஒன்று வச்சான் இல்லையா அந்த பெட்டை நிறைவேற்றியே ஆகணும்னே இவனோட கையை கத்திக்கு கீழே வச்சுட்டு

நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன் என்னமோ என் ஃப்ரெண்டை பத்தி நீ கேறிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை எழுந்திருச்சு வெளியே போடான்னு அங்கிள் சொன்னதுதான் திடீர்னு கையில வச்சிருந்த ஒரு ஆணியை எடுத்து அங்கிளோட கழுத்துலயே வாலிபா பையன் ஒரு யாரை இறக்கிறான் வலி தாங்க முடியாம அங்கிள் முட்டி போட்டு நான் தான் டீசென்டா கேட்டேன்ல அப்பவே பதில் சொல்ல வேண்டியதானே எங்க உன்னோட ஃப்ரெண்டு இப்போ சொல்லுன்னு திரும்ப அதே கேள்வியை வாலிபா பையன் கேக்க அவன் உயிரோட இல்லடா பல வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டதா அங்கிள் சொல்றாரு சரி அவன் கூடவே ஒரு குட்டி பையன் சுத்திட்டு இருந்தானே அவன் இப்போ எங்க இருக்கிறான்னு அடுத்த கேள்வி அவன் கேட்கும் பொழுது அவன் எங்க போனான்றது எனக்கு தெரியல எங்கேயோ போறன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா அப்படின்னு ஒரு பதிலும் சொல்லிடுறாரு ஆனா இதோட வாலிப பையன் இவரை விடுற மாதிரி தெரியல சரி வா என் கூட கேம் விளையாடு உன நான் சாகடிக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்றேன்னு இவன் இவனுக்காக ஒரு கோ கேம் போர்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அவன் அந்த போர்டை எடுக்கிறான் போர்டுக்கு ஆடி ஆசிடு ஆசிட் பிக்ஸ் ஆயிருக்கு போர்டோட ஒரு சைட்ல தராசு மாதிரியான செட்டப் இருக்கு அதோட ரெண்டு பேர் எதிர் எதிரில் உட்காந்து விளையாடுவாங்கல்ல அந்த ரெண்டு பேரோட சைட்லயும் பைப்பு மாதிரியான ஒரு செட்டப்பும் இருக்கு இப்ப வாலிபா பையன் விளையாட போறதுக்கு உண்டான ரூல்ஸ் என்னன்னா ரெண்டு பேரும் கேம் விளையாடுறாங்க ஒருத்தவங்களோட காயை இன்னொருத்தவங்க வெட்டுவாங்க இல்லையா அப்படி வெட்டுற காயினை அவங்க சைடில் இருக்கிற தராசில் போடணுமா அப்படி தராசில் வெயிட்டு கூடி கீழே இறங்க இறங்க தராசுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பி பட்டனில் போயிட்டு டச் ஆகிடுச்சுன்னா யாரோட தராசு கீழே இறங்கி பட்டனை டச் பண்ணுதோ அவங்களோட ஆப்போசிட் சைடில் உக்காந்துருக்கவங்க மேலே அவங்க சைடில் இருக்கிற பைப் ஒழியாக போர்டோட பாட்டம்ல இருக்கிற ஆசிட் வந்து மேலே பற்றும் அவங்க இறந்து போயிடுவாங்க சோ வாலிப பையன் விளையாடுற கேம்ல ஜெயிப்பு தோப்பு இல்ல மரணம் வாழ்வு மட்டும்தான் என்ன மாதிரியான மூளை இல்ல இப்ப அங்கிள் கூட இந்த போர்டை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்த வாலிப பையன் அங்கிளோட ஒரு ஒரு காயினியா வெட்டி வெட்டி அவனோட தராசுல போட தராசு வெயிட்டு கூடி கீழே இருக்கிற பட்டன்ல டச் ஆயிடுது சோ இவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற அங்கிள் மேல ஆசிட் பட்டு அங்கிள் இறந்தும் போயிடுறாரு இவ்வளவு ஒரு பிடிச்ச வெட்டி கிளியா இருக்கியே யார் தாண்டா நீனை நம்ம யோசிச்சா ஒரு சீன்ல தன்னோட அப்பாவை எழுந்துட்டு தான் அப்பா இழப்புக்கு காரணமான வாத்தியையும் குட்டி ஹீரோவையும் வெறியோட ஒரு சின்ன பையன் பார்த்துருப்பான்ல அந்த சின்ன பையன் தான் இப்ப வளர்ந்து பெரிய ஆளா நிக்கிறான் சின்ன வயசுல இருந்த ஆள் யாருமே இல்லாம அனாதையா வளர்ந்ததுனால இவனோட பேரை நம்ம லோனர்னு வச்சு லோனரோட எண்ணம் முழுக்க வாத்தி அண்ட் ஹீரோ இவங்களை பழி வாங்குறது மட்டும்தான் வாத்தி இறந்து போயிட்டாரு ஸோ இப்போ உயிரோட இருக்க ஹீரோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு இவன் துடிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் லோக்கல் ரவுடி ஒருத்தவனை பார்த்துருந்தோம் இல்லையா அவன கூட ரவுடியின்னு பேர் வச்சிருந்தோமே அவன்கிட்ட உதவாக்கற அனுப்பி வச்ச ஹீரோ சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ற மாதிரி என் கூட விளையாட வாடான்னு அழைப்பு கொடுக்குறாரு விளையாட்டுல ஏகபோகமான பெட் இருக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு ஆசை காட்டுனதுனால ரவுடியும் விளையாண்டுட்டா போச்சு வர சொல்லு அப்படின்னு விளையாட்டுக்கு ஒத்துக்கறான் அடுத்த நாள் ரவுடிக்கும் ஹீரோவுக்கும் கேம் ஸ்டார்ட் ஆகுது ரவுடி ஹீரோவை ஜுஜுமி பையன் நினைச்சிட்டு இருக்கான் போல இவனா பட்டு நடிச்சு பொட்டுன்னு தூக்கி போட்டுலான்னு ரவுடி யோசிச்சுட்டு இருக்கேன் அது தப்பு அப்படி யோசிக்காதன்னு செருப்ப சாணில முக்கிய அடிக்கிற மாதிரி ஹீரோ எல்லா கேம்லையும் இவனா அடிச்சு தூக்குறாரு ஒரு கேம்ல ஆயிரம் ரூபாய் தோத்தா ரெண்டாவது கேம்ல ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் கட்டுறா ரவுடி இந்த மாதிரி அடுத்தடுத்த கேம்ல பந்தயம் கட்டி தாங்கிட்டே இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் ரவுடி எழுந்துடுறான் இதோட இவன் விடுற மாதிரி தெரியல மூணாவதா தன்னோட பில்டிங்கையும் பெட்டா வைக்கிறதா இவன் சொல்ல தோத்துக்கிட்டே இருக்கே குமாரே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கே பாவமா இருக்குன்னா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் முதல் மூணு மூணு நான் பண்ணவே மாட்டேன் முதல் மூணு மூ நீயே பண்ணு உனக்கு எங்க காயினை வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல உன்னோட மூணு காயினை வச்சுக்கும் அதுக்கப்புறம் நான் விளையாட ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சா ஜெயிச்சிக்கோனு ஹீரோ ஒரு ஆஃபரை எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு எனக்கு எந்த ஆஃபரும் வேணா நானே விளையாண்டு ஜெயிக்கிறேன்னு வீராப்பா விளையாண்ட ரவுடி ஹீரோ விட தோத்துறான் பில்டிங்கையும் இழந்துடுறான் அப்புறம் என்ன பணத்தை தூக்கி பேக்ல போடு பில்டிங் ஓட்டி வெளியே தோரத்து அப்படின்னு ஹீரோ உதவாக்கரையை கூறிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு ரவுடி இதோட அடங்குற மாதிரி தெரியல அன்னைக்கு நைட்டே ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட ஹீரோவை மீட் பண்ண ரவுடி நீ மாட்டுக்கு என்ன தோக்கடிச்சிட்டு போயிட்ட இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நீ அப்படியே போயிட்டனா இந்த ஊரே நான் அசிங்கமா பேசும் காலையில் எனக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொன்னேன்ல அந்த ஆஃபரை நான் எடுத்துக்கிறேன் அந்த ஆஃபரை இப்போ எனக்கு கொடுத்து திரும்ப ஒரு கேம் விளையாடுவோம் இந்த கேம்ல பணம்ன்றது பெட்டு கிடையாது வாழ்வா சாவான்றது தான் பந்தயம் விளையாடலாமான்னு ரவுடி கேட்குறான் இதற்காகத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா ஒண்ணு இல்ல எத்தனை கேம் ஆனால் விளையாடலாவான்னு ஹீரோவும் சொல்றாரு இந்த ரெண்டு டெங்கு காய்ச்சல் வந்த டாங்கிங்களும் விளையாடுறதுக்காக சூஸ் பண்ண இடத்த பாருங்களேன் கொரியா நாட்டில் இடமே இல்லாத மாதிரி ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ட்ராக்ல ட்ரெயின் வரதுக்கு முன்னால யாராவது ஒரு ஆள் கேமை முடிச்சு இந்த கேம்ல ஜெயிச்சாகணும் இந்த கேம்ல தோத்து போறவங்க ட்ரெயினில் அடிபட்டு சாக வேண்டியதுதான் இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸோட கேமை ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோ ஒரு ஆஃபர் கொடுத்தாரு இல்லையா அந்த ஆஃபரை ரவுடி யூஸ் பண்ணிக்கிறான் முதல்ல ரவுடி அவனோட மூணு காயினையும் எடுத்து போட்ல ஒரு ஒரு இடத்துல வைக்க அதுக்கப்புறமா ஹீரோ அவரோட மூவா ஸ்டார்ட் பண்றாரு ஹீரோ ஒரு மூவ போட பதிலுக்கு ரவுடி ஒரு மூவை போட ரெண்டு பேரும் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் ட்ராக்ல ட்ரெயினும் வர ஆரம்பிக்குது ட்ராக்கே அதிருது யாரா கேமை முடிக்க போறான்னு நம்ம பாத்துட்டு இருந்தா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் ஹீரோ தான் கேமை முடிக்கிறாரு ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்ச ஹீரோ ரவுடியை பார்த்து நான் இப்பவும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் கேம்ல தோற்றுறதுனால நீ சாக வேணாம் என்னை விட்டுருன்னு என் காலில் விழுந்து கெஞ்சு நான் உன்னை விட்டுறேன் இந்த விஷயத்த வெளியே ஆறு சொல்ல மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படியே ட்ரெயின் வரும்பொழுது ஹீரோ நவுந்துடுறாரு ரவுடியும் சாவு பயத்துல நவுந்துடுறான் ஆனா நவுந்தவன் தப்பிக்க முடியாம பாலத்துல இருந்து கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்கான் ஹீரோ ரவுடியை பாக்க டேய் என்னை காப்பாத்துறா நான் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடுறேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு ரவுடி ஹீரோ கிட்ட கெஞ்சுறான் வந்து எட்டு கால் பூச்சி எப்படி உன்னை அவ்வளவு சீக்கிரம் காப்பாற்ற முடியும் சின்ன வயசுல நீ என்கிட்ட என்ன சொன்ன சின்ன செடியா இருக்க கட் பண்ணலன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய கோடாரி வேணுமா இப்ப நான் உன்ன சாகடிக்கலனா அதுக்கப்புறம் நீ என்ன சாகடிக்க வருவியே நான் உன்னை சாகடிச்சே ஆகணும்னு ஹீரோ சொல்றாரு பண்ணாத நீ எது கேட்டாலும் நான் பண்றேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு இவன் கேட்டதுனால வசதிக்குலனாலும் வசதிக்கு யூஸ் ஆவான் இவனை யூஸ் பண்ணி போன்ற யோசனையில ஹீரோ ரவுடியை காப்பாத்த அந்த பக்கம் ஸ்டார்டிங்ல ஒரு டீச்சரை இல்ல ஹீரோட வாழ்க்கையவே சீரழிச்சானே அந்த ஒரு டீச்சரை காட்டுறாங்க இப்ப இவன் சாதாரண ஆள் கிடையாது கோ கேமோட கடவுள்னு கொரியா முழுக்க இவனை சொல்லிட்டு இருக்காங்க இவன் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் அதே சமயம் யாராலையுமே கேம்ல இவனை ஜெயிக்க முடியாம இவன் வளர்ந்து நிற்கிறான் இப்போ இவனை போய் மீட் பண்ண ஹீரோ முதல்ல இவர் யாருன்றதை இவனுக்கு தெரியப்படுத்திடுறாரு சின்ன வயசில் ஏன்டா கோழத்தனமா விளையாடுற எப்போ ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் உனக்கு வருதோ அப்போ என் கூட வந்து விளையாடுன்னு நீ சொல்லியிருந்தல்ல இப்போ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு என் கூட வந்து கேம் விளையாடுறான்னு ஹீரோ டீச்சருக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு இதை கேட்ட டீச்சர் நக்கலான சரி போட டேய் என் சென்டரில் கிளீனிங் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நீ 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 எல்லாம் என்ன கேமுக்கு கூப்பிட்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் போகிறேன் போடா போய் பொழப்பா பாடுறான்னு நெக் கலா டீச்சர் பேசிட்டு இருக்கும் பொழுது இவரோட மொபைலுக்கு ஒரு இமேஜ் ரிசீவ் ஆகுது இந்த இமேஜ்ல டீச்சரோட பொண்ணை யாரோ கடத்துன மாதிரி தெரியுது கடத்தினது வேற யாரும் இல்ல நம்ம ரவுடி பயபுல தான் ஹீரோ தான் அவங்ககிட்ட சொல்லி டீச்சரோட பொண்ணை கடத்த சொல்லியிருப்பாரு ஏன்னா எப்படியும் நேராக போயிட்டு கேம் விளையாடவானா டீச்சர் வரமாட்டான்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுமா அதனால டீச்சரோட குடுமி நம்ம கையில இருக்கணும்ன்றதுக்காக இவனோட பொண்ணை கடத்த சொல்லி இப்போ மாஸ்டரோட பொண்ணை வச்சே ஹீரோ நீ என் கூட விளையாட வந்தே ஆகணும் இல்லைனா உன்னோட பொண்ணை போட்டு தள்ளிடுவேன் பிளாக்மெயில் பண்றாரு நீ என் கூட விளையாடு சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டனா உன்னோட பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா கோ கேம் கடவுள்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த பட்டம் எனக்கு வேணும்னு ஹீரோ கேட்க திரும்ப ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்ச டீச்சர் நான் திங்க புடிச்சு நடக்கிறப்போ நீ என்னை புடிச்சு நடந்துட்டு இருந்த முன்னாடி உன்ன மாதிரி நூறு பேர் வந்தாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு ரொம்பவே திமிரா பேச ஹீரோ அவரோட பிளானையே மாத்திடுறாரு ஓ நீ அப்படி வரியா உன்னையும் சேர்த்து மொத்தம் நூறு பேரை ரெடி பண்ணு அவங்க யார் என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை உங்கள் நூறு பேரையும் நான் தோக்கடிச்சு காட்டுறேடான்னு சவாலை பொருட்கள் ஹீரோ இங்க இருந்து கிளம்ப அந்த பக்கம் லோனராக காட்டுறாங்க இவன் ஹீரோவை பழி வாங்கணுன்ற வெறியில் ஹீரோ கையில் கிடைக்காததுனால ஹீரோ கூடவே சுற்றிட்டு இருந்த உதவாக்கறையை லாக் பண்ணி ஒரு பாய்லர் ஃபேக்ட்ரிக்கு தூக்கிட்டு வரான் கீழே நெருப்பு கொதிச்சுட்டு இருக்க அதுக்கு மேல உதவாக்கரையை தொங்க விட்ட லோனர் ஹீரோவை இந்த இடத்துக்கு வர சொல்ல உதவாக்கரையை காப்பாற்றி ஆகணும்னு ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராரு ஹீரோவை பார்த்ததுமே இவன் யாரு அப்படின்றத ஹீரோவுக்கு தெரியப்படுத்தலாம் உடனே ஹீரோவும் ஓ அந்த பையனடா நீ அது ஏதோ அரியா வயசுல தெரியாம பண்ணிட்டேன்டா நான் வேணும்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனமார மன்னிப்பு கேட்கறன்னு ஹீரோ உண்மையாவே ஒரு ஃபீலிங் கூட இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு உதவாக்கரையை விட்டுறானி ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க இவன் ஒத்துக்க மாட்டான் ஐயோ உங்க மன்னிப்பு யாருக்கு வேணும் சாமி மன்னிப்பெல்லாம் வேணாம் நீ உதவாக்கரையை காப்பாற்றணும்னா எந்த கேம்னால எங்கள் அப்பா இறந்து போனாரோ அந்த கேமை என் கூட விளையாண்டு ஜெயிச்சு காட்டு அதுக்கப்புறம் நீ உதவாக்கரையை கூறிட்டு போ அப்படின்னு இவன் கேட்டதுனால வர வழி இல்லாமல் இவன் கூட கோ கேமை விளையாட ஆரம்பிக்கிறாரு லோனர் ஒரு போர்டு ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த போர்டில் தான் ரெண்டு பேரும் கேமை விளையாடுறாங்க இந்த கேமில் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான தரமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரோட மூவ்மே அவ்வளோ ஃபயராக இருக்குது ஹீரோ ஒரு மூவை பண்ணால் அதை லாக் பண்ணுற மாதிரி லோனர் ஒரு மூவை போடுறான் அவன் ஒரு மூவை போட்டால் அதை லாக் பண்ணுற மாதிரி ஹீரோ ஒரு மூவை போடுறாரு இப்படி வெறித்தனமாக ரெண்டு பேரும் மாறி மாறி கேம் விளையாண்டுட்டு இருக்க கடைசியில் ஹீரோ கிட்ட இருந்த காயின்னு தீந்து போயிடுது போட்டில் வைக்கிறதுக்கு ஹீரோ கிட்ட காயின்னு இல்லை ஆனால் லோனர் கிட்ட ஒரே ஒரு காயின் மிச்சம் இருக்குது இந்த காயினை வச்சு ஹீரோவோட ஒரு காயை வெட்டினாம அந்த காயினை தூக்கி தராசில் போடுறான் ஆல்ரெடி ஹீரோவோட சில பல காயினை வெட்டி அதை தராசில் போட்டிருக்கான் இந்த காயினை போட்டதுக்கு அப்புறமா தராசு இந்த பட்டனை போய் டச் பண்ணிடுன்ற எண்ணத்துல இவன் போடுறான் ஆனால் இந்த இடத்துல மிஷினு காலை வரையிடுது போயிட்டு பட்டனை தராசு டச் பண்ணலை அதனால் ஹீரோ மேலே ஆசிடும் அடிக்கலை இதுகளும் நம்மளை சதி பண்ணுதுங்களே அப்படின்னு யோசிச்சல கேம் டிரா ஆயிடுச்சுன்றதுனால ஹீரோவை விட்டுருவா போகிறான் இது வரைக்கும் கேம் மூலியமாக சண்டை போட்டவன் இப்போ ஹீரோ கிட்ட ரியலாக சண்டை போட ஆரம்பிக்கிறான் சண்டையில் லோனர் அவனோட கையில் வச்சுருந்த கத்தியால் ஹீரோவோட இடுப்புலேயே ஒரு சொரு சொருவ அந்த கத்தி குத்தையும் வாங்கிக்கிட்டு ஹீரோ அவனை சமாளிச்சுட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக ஃபைட் ஓடிட்டு இருக்கு ஃபைட் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு மேலே டன் கணக்கில் வெயிட் இருக்கிற ரெண்டு பாக்ஸு தொங்கிட்டு இருக்கு எப்போ வேணால் அந்த பாக்ஸ் அருந்து விழற மாதிரி கயிறு கொஞ்சம் லூஸாக இருக்கு கரெக்டாக இவங்க பாக்ஸுக்கு கீழே இருக்கிறப்போ அந்த ரெண்டு பாக்ஸும் மருந்து விழ அதை முன்னாலே நோட் பண்ண ஹீரோ சூதானமா இவரும் தப்பிச்சு இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த லோனரையும் தள்ளிவிட்டு விட்டு காப்பாத்திடுறாரு பாக்ஸு கீழே விழுந்ததுனால லைட்டாக ஃபயர் ஆகிடுது ஹீரோ கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து திரும்பி பார்த்தா இவர் காப்பாற்றின லோனரை அந்த இடத்துல காணும் பயமுள்ள எங்கே போய் பதுங்குச்சோ தெரியலை இந்த படத்தில் இதுக்கப்புறம் இவன் வரவும் மாட்டான் இவன் அப்படியே காணாமல் போக இவனை தெரியட்டு இருக்கிறது ஹீரோவோட வேலை இல்லை போயிட்டு நேராக உதவாக்கறையே காப்பாத்துறாரு அடுத்தது ஹீரோவுக்கு ஒரு வேலை இருக்குது டீச்சர்கிட்ட போயிட்டு போட்டி போட்டாகணுமா இதுதான் ஹீரோவோட வாழ்நாள் லட்சியம் அதுக்காக தான் இத்தனை வருஷமா உழைச்சிருக்கிறாரு என்னதான் உடம்புல கத்தி குத்து வாங்கினாலும் அம்மா அந்த கேமுக்கு நான் போயே திருவேன் விளையாண்டே திருவேன் அடம் பிடிச்ச ஹீரோ உதவாக்கரையை கூட்டிக்கிட்டு நல்லா கொரியன் நாட்டு கொம்பன் மாதிரி கேம் நடக்க போகிற இடத்துக்குள்ளே நுழையிறாரு ஹீரோவை சுற்றி ஹீரோ கூட விளையாட போகிற மாஸ்டரையும் சேர்த்து மொத்தம் நூறு பேர் உக்காந்துருக்காங்க ஸ்டேடியத்துக்குள்ள நுழைஞ்ச ஹீரோ நூறாவது ஹேர் ஆகுது வாங்கடா ஒண்டி கொண்டி பாத்திரலான்னு டீச்சர் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒரு ஒரு பேரியா தோக்கடிச்சு ஹீரோ ஸ்டேடியத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்காரு இந்த பக்கம் டீச்சரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் இல்லையா ரவுடி இவன் டீச்சரோட பொண்ணை கார்ல உக்கார வச்சு காரோட கண்ணாடியில கேம் போர்டோட ஸ்கெச்சை வரைகிறான் ஏன்னா ஹீரோவும் டீச்சரும் விளையாட போற கேம் லைவா டீச்சரோட பொண்ணுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த ஸ்கெச்சை வரைஞ்சவன் உங்க அப்பா கூட போட்டி போட போறான்னு தெரியுமா உங்கள் அப்ப கூட போட்டி போட போகிறவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் கண்டிப்பாக உங்க அப்பன் செத்து போடுவான்னு ஏகாபோகமாக ஹீரோவன் மாசா டீச்சரோட பொண்ணுகிட்ட ரவுடி பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேடியத்தில் தொண்ணூற்றொம்போது பேரையும் தோக்கடிச்சு வெளியே அனுப்புறாரு ஹீரோவோட இடுப்புல கத்தி குத்தி இருந்தது இல்லையா அதனால் ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கார் இந்த டயர்ட்லையும் தன்னோட லட்சியம் நிறைவேறணுன்றதுக்காக தொண்ணூத்தொன்பது பேரையும் அடிச்சு துரத்தின ஹீரோ நூறாவது ஆளான டீச்சர் கிட்ட போறாரு டீச்சருக்கு முன்னால ஹீரோ உட்காந்து ஒரு ஒரு காயினையா நவுத்த டீச்சரும் ஒரு ஒரு காயினியா நவுத்துறாரு இவங்க எந்தெந்த இடத்துல காய் நகத்துறாங்க அப்படின்றத ஸ்டேடியத்துல இருந்த உதவாக்கற ரவுடிக்கு கால் பண்ணி சொல்றான் இவன் என்ன சொல்றானோ அதே மாதிரி ரவுடி அவன் கார்ல வரைஞ்சி கோ கேம் போர்டோட ஸ்கெச்சுல காயினா மார்க் பண்ணிட்டு இருக்கான் டீச்சரோட பொண்ணு இதை எல்லாத்தையும் லைவா பாத்துட்டு இருக்கான் இந்த பக்கம் ஸ்டேடியத்துல ஹீரோ பயங்கர போர்ஸா தான் விளையாண்டுட்டு இருக்காரு ஆனா இவரோட உடம்பு ரொம்ப டயர்ட் ஆனதுனால இவரால் ஸ்பீடா விளையாட முடியல சோ இவரோட ஒரு ஒரு மூவும் சொங்க ஆரம்பிக்குது இதை நோட் பண்ண டீச்சர் ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ கிட்ட சொன்னா இல்லையா டேய் என்ன விளையாடுற ஸ்பீடா விளையாடு சொங்கித்தனமா விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு அதே டைலாக இப்ப திரும்பவும் ஹீரோ கிட்ட சொல்றான் சின்ன வயசுல கேட்ட சேம் டைலாக ஹீரோ கேட்டதுமே இப்போ ஹீரோவுக்கு அவரோட சின்ன வயசு விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது டீச்சரால் ஹீரோ எதெல்லாம் இழந்தாரு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு ஒரு கட்டத்தில் தன்னோட அக்காவை இழந்துட்டாரு மாற்றி இழந்துட்டாரு இதுக்கு மேலே முடியாதரான்னு ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலானே போயிருக்கிறாரு இருந்தாலும் ஹீரோ அதிலேருந்து வெளியே வந்ததுக்கு உண்டான காரணம் நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் நம்மளை இந்த நிலமைக்கு காலாகணவனால் பழி வாங்கணுன்ற வெறியில தான் ஹீரோ இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறாரு இப்போ பழி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஹீரோவுக்கு முன்னாலேயே இருக்கு இதை விட்டால் அடுத்த வாய்ப்பு கிடைக்காது ஸோ இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு இது வரைக்கும் கண்ணை மூடிட்டு இருந்த ஹீரோ ஒரு வெறியோட கண்ணை திறந்து ஒரு காயினை எடுத்து டீச்சரை லாக் பண்ணுற மாதிரியான ஒரு மூவை போடுறாரு இதில் டீச்சர் திணறி போயிடுறான் அடுத்த மூவ் எப்படி பண்ணுறதுன்னு டீச்சருக்கு தெரியாமல் பதறிட்டுருக்கேன் இந்த இடத்துல தான் ஹீரோ மாஸ் காட்டுறாரு இது வரைக்கும் டீச்சர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தான்ல ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடுன்னு இப்போ ஹீரோ டீச்சர்கிட்ட ஸ்பீடாக விளையாடுறா ஸ்பீடாக விளையாடு விளையாட தெரியலையா அப்படின்னு ஹீரோ உசு பேத்த அவன் ஒரு மூவை போடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ சின்ன வயசுலேயே இவர் அக்காவோட பட்டன் எடுத்து வச்சுருந்துருப்பார் இல்லை அந்த பட்டனை பர்ஸ்லேருந்து எடுத்து கேமையே முடிக்கிற மாதிரியான ஒரு மூவை போட்ட ஹீரோ செக்மேட்டு வார்த்தையை டீச்சர்கிட்ட சொல்கிறாரு எந்த வயசில் டீச்சரை பழிவாங்கணுன்ற வெறி ஹீரோவுக்கு வந்துச்சோ அந்த வயசு ஹீரோவே இந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி சும்மா நமக்கு காட்டுறாங்க ஆக மொத்தம் கேம் முடிஞ்ச போச்சு இந்த ஏழு ஜென்ம எச்ச கல்யாண டீச்சர் தோத்துறோம் இந்த விஷயம் டீச்சரோட பொண்ணுக்கும் தெரிய வருது நான் தான் அப்பவே சொன்னேனே உங்கள் அப்போ தோற்றுருவானு அப்படின்னு ரவுடி டீச்சரோட பொண்ணை வெறிப்படுத்திருக்க கேமில் ஜெயிச்ச ஹீரோ டீச்சரை பார்த்து நீ என்கிட்ட சொன்னதை நான் சாதிச்சு காட்டிட்டேன்ல இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது ஒண்ணு நீ உயிரை விட்டு உன்னோட பொண்ணை காப்பாற்றணும் இல்லை நீ உயிரோட இருந்து உன்னோட பொண்ணு சாகணும் எது உனக்கு வேணுன்றதை நீயே முடிவெடுத்துக்கோன்னு ஹீரோ சேர்ல இருந்து எழுந்திருச்சு இந்த இடத்துல இருந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு அப்படியே ரவுடியே காட்டுறாங்க ஹீரோ விளையாண்ட கேமு இவன் கால் கண்ணாடியில வரைஞ்சு வச்சிருக்கான் இல்லையா எதிர்ச்சியா அந்த ஸ்கெட்ச்சை பார்த்த ரவுடி ஒரு விஷயத்தை பார்த்தும் மர்சல் ஆடுறான் இவன் என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறானோ அதே விஷயத்த இந்த பக்கம் ஸ்டேடியத்தில் உட்காந்துருந்த டீச்சரும் கண்டுபிடிச்சி இவர் ஒரு பக்கம் மெர்சல் ஆகுறாரு அப்படி எதை பார்த்து தாண்டா இவனுக்கு ரெண்டு பேரும் மெர்சல் ஆகுறானுங்கன்னு பார்த்தா ஹீரோ அவரோட காயினை போர்டில் ஒரு ஒரு இடத்துல வச்சு கேமை முடிச்சார் இல்லை இப்போ டீச்சரோட காயினை மட்டும் விட்டுட்டு ஹீரோவோட காயினை அசம்பிள் ஆகிருக்கிற ஷேப்பை மட்டும் பார்த்தா அந்த ஒரு ஷேப் டெத்துன்ற ஒரு வார்த்தையே குறிக்குது இதை ஒரு சாதாரண மனுஷனால பண்ணவே முடியாது ஸோ ஹீரோ தாண்டா கோ கேமோட கடவுள் அப்படின்னு டீச்சருக்கு தெரிய வந்து ஹீரோவை பார்க்க ஹீரோ சம்மா கத்தா ஷேடோல நின்று டீச்சரை திரும்பி பார்த்துட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு இப்படிப்பட்ட ஒருத்தவனை சின்ன வயசுல பகச்சுக்கிட்டமே அப்படின்ற வேதனையோடையே டீச்சர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுறான் டீச்சர் செத்து போனதை டீச்சரால செத்து போனா இல்லையா அக்கா அவளோட ஆத்மாவே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோரோட வாழ்நாள் லட்சியத்தை முடிச்சுட்டாரு டீச்சரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டாரு பழி வாங்கிட்டாரு ஸோ அக்காவோட நினைவிடத்துக்கு போயிட்டு அக்காவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கிட்ட சொல்லி டீச்சரோட பொண்ணையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் உதவாக்கரையும் அவனோட கேம்பிளிங் சென்டரில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தாள்ல நான் கூட நிலா கேக்குன்னு சொல்லியிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ முனையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அணிமூன் போக போகிறதுக்கு முன்னால ஹீரோவை மீட் பண்ண உதவாக்கரை இத்தனை நாள் அவன் கூட இருந்தேன் உன்னோட பேர் கூட எனக்கு தெரியாது உன் பேரை சொல்லிடான்னு கேட்கறான் ஹீரோ ஒரு ஸ்மைல தான் போடுறாரு பேரை சொல்ல மாட்டுறாரு சரி ஓகே நீ பேரை சொல்லலாம் என்ன இவ்வளோ அவன் கூட இருந்துருங்க ஒருத்தவனால் கூட கேமில் ஒன்று ஜெயிக்க முடியல சோ இனிமேல் நான் உன எப்ப பார்த்தாலும் கோ கேமோட கடவுள்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஜோடி புறாக்களை உங்க ஆனிமோனுக்கு ஜொயிங்னு பறந்து போயிடுதுங்க அதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கை எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த மார்க்கெட்டுக்கே போய் நிற்கிறாரு இந்த மார்க்கெட்டில் தானே வாத்தி ஹீரோவை கூறிட்டு போவார் அதுக்கப்புறம் தானே ஹீரோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த மார்க்கெட்டுக்கு போன ஹீரோ வாத்தி கூட போகலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு காயினை சுண்டி விட்டார் இல்லை அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட்ல காயினை சுண்டி விட்டுட்டு அந்த காயின் கீழே விழ இந்த காயனை கண்டுக்காமலே ஹீரோ தன்னன் தனிமையில் நடந்து போகிறாரு இந்த சாணக்கியனோட ஆட்டம் இனிமேல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படத்தில் வந்ததே மொத்தம் ரெண்டு பாட்டு தான் அந்த ரெண்டு பாட்டுமே முடிஞ்சு போச்சு மூணாவது பாட்டு வருமானது தெரியல அப்படி வந்தால் கதைக்களம் எப்படி இருக்கும்ன்றதும் நமக்கு புரியல ஸோ அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிவிடுவோம் இந்த படத்தோட கதை இதோட முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்